வணக்கம் திரு பழனிசாமி. தற்போது தினகரன் தரப்பிற்கு அந்த குக்கர் சின்னத்தையும் கட்சி இதனையும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் முதலமைச்சர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் திரு தினகரன் அவர்கள் என்ன பெயரை கேட்கிறாரோ அந்த பெயரை கொடுத்து விடலாம் என்ற ஒரு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. சட்ட நெறிமுறைகளின் படி இது வந்து ஒரு பிளாங்கெட் ஆர்டர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப தினகரன் வந்து எனக்கு பாரதிய ஜனதான்னு கொடுங்க, திராவிட முன்னேற்ற கழகம்னு கொடுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கொடுங்க அப்படின்னு கூட இந்த உத்தரவு படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அப்படி கேட்கிறாருன்னு நான் சொல்லல. அதாவது அந்த மாதிரி ஒரு பிளாங்கெட் ஆர்டர் வந்து கொடுக்க முடியாது. அவர் வந்து குறைந்தபட்சம் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கலாம்னா, அவர் மூன்று பெயரை முன் வச்சிருக்கிறாரு, இந்த மூன்று பெயரில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு வேணா சொல்லலாமே ஒழிய, ஒரு பிளாங்கெட்டா அவர் என்ன பெயர் கேட்கிறாரோ அதை நீங்க கொடுத்துடணும் அப்படிங்கிற வகையில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பது ஒரு நீதிமன்ற நடைமுறைகளுக்கு ஒரு அப்பாற்பட்ட செயல். அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பிலே தலையிடுவதற்கு உரிய வாய்ப்புகள் உள்ளது. திரு பழனிசாமி, இப்போ இந்த கட்சியின் சின்னமும் சரி, அதே சமயம் கட்சியினுடைய பெயரை ஒதுக்குவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருப்பது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து சொல்லுங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இதில் என்ன தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதாவது ஒரு தேர்தல் ஆணையம் தான், அதாவது ஒரு அவர் தினகரன் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உரிமை கோர்றாரு. அப்ப உரிமை கோர்ற பொழுது அவர் வந்து ஒரு அணியாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு முன்னதாக வந்து மற்ற வழக்குகள்ல, இதற்கு முன்னதாக மற்ற வழக்குகள்ல தீர்ப்பு கொடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு இரண்டு அணிகளாக வருகிற பொழுது அந்த கட்சி பெயர் ஒரு அணிக்கும் இன்னொரு அணிக்கு நீங்க இந்த பெயர்ல இயங்கலாம் என்றும் அவங்க வந்து தீர்ப்புகள் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்குது. ஆனா திரு தினகரன் அவர்கள் அந்த தேர்தல் ஆணையத்திற்கு முன்பாக அது போன்ற ஒரு கோரிக்கையை அவர் வைக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக உயர்நீதிமன்றத்துல அந்த கோரிக்கையை வந்து வச்சாரு. அதாவது ஒரு லோயர் கோர்ட்ல ஒண்ணு கேட்காம அப்பீலேட் கோர்ட்ல, அப்பீல் கோர்ட்ல வந்து அது மாதிரியான கேட்கறது சட்டத்திற்கு புறம்பானது ஒன்று. அடுத்தது ஒரு புதிதாக ஒரு கட்சியை துவங்குவது போல் அவர் கேட்கிற கட்சி பெயரையும் ஒரு சின்னத்தையும் நீங்க அவருக்கு கொடுங்க, அது பிரிஃபரபிளி குக்கர் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை விதிகளுக்கு உட்பட்டது, அதுல உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது. மூன்றாவதாக அவர்கள் ஒரு பிளாங்கெட், தினகரன் என்ன பெயரை கேட்கிறாரோ அந்த பெயரை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பிளாங்கெட் ஆர்டர் கொடுக்கறதுங்கிறது வந்து நீதிமன்ற நடைமுறைகளுக்கு முரணானது. நிச்சயமாக உயர்நீதிமன்றம் இதற்கு தடை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது.